வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். நாங்கள் ஜென்ரலாகவே வந்து நிறைய பேர் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸோடு வருவாங்க, குழந்தைங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸு, வயிறு வலி குழந்தை சொல்லிட்டு நாங்கள் ஸ்கேன் பார்த்தோம், மீசென்ட்ரிக் அடினைட்டிஸ் இருந்துச்சு. மீசென்ட்ரிக் அடினைட்டிஸ்னால் என்னென்ன? இது ஜென்ரலாக ஆங்கில மருத்துவர்கள் வந்து இது ஒன்றும் பெருசாக தேவையில்லை, அதிகபட்சமாக வந்து குடல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தால் வரலாம், காலில் புண்ணு தான், இடுப்பில் நெறிக்கட்டுதில், நெறிக்கட்டி வலிக்கும், பட் நெறிக்கட்டிக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை, அந்த புண்ணு தான் சரி பண்ணும். ஸோ அவங்க குடல் இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. பட் மீசென்ட்ரிக் அடினைட்டிஸ் வந்துட்டு இருக்கிற குழந்தைங்க வயிறு வலி சொல்லிட்டே இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, வாமிட்டிங் இருக்கும், என்ன பண்ணணும் நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு மருந்து நாங்கள் கொடுப்போம், அது பழத்திலேருந்து தயாரிக்கிற மெடிசன் தான், நீங்கள் தினசரி வாழ்க்கையில் எடுத்துக்கக்கூடிய ஒரு பழம், ரெகுலராக கொடுத்துட்டே தான் அந்த மீசென்ட்ரிக் அடினைட்டிஸும் குடல் இன்ஃபெக்ஷன் அப்சார்ப்ஷன், குழந்தைங்களுக்கு செரிமான தன்மை அப்சார்ப்ஷன் புவராக இருக்கும், அந்த சீலியாக டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் தான் இந்த மீசென்ட்ரிக் அடினைட்டிஸ் வரும். இதுக்கு மிக முக்கியமான ஒரு மருந்து தான், நாங்கள் இந்த மெடிசன் பேர் வந்து ஃப்ரகாரியான்னு சொல்லி கொடுப்போம். நீங்கள் நெட்டில் கூகுளில் கூட போட்டு பார்க்கலாம், ஃப்ரகாரியா. இது ஒரு பழத்திலிருந்து தயாரிக்கிற மெடிசன். என்ன பழம் நான் கடைசியாக சொல்கிறேன் இந்த வீடியோ முடியும் போது, இது வந்து நாங்கள் இந்த ஃப்ரகாரியா எது எது கொடுப்போம்னா, பல்லில் வந்து கரை படிஞ்சிருக்கோம் நிறைய பேருக்கு, அவங்க அந்த கரை எடுக்கணும்னு சொல்லுவாங்க, டார்டார் ஆஃப் டீத்துட்டு அந்த பல்லு கரை ரிமூவ் ஆகிறதுக்கு, அதை நீங்கள் டேரக்டாக அந்த பழமாகவே எடுத்துக்கலாம். கால் கட்ட வரையில் வந்து யூரிக் ஆசிட் போய் படிஞ்சு கவுட்னு ஒரு கண்டிஷன் வரும், அவங்க ரெகுலராக ஒரு நாளைக்கு 2-3 பழம் இதை சாப்பிட்டுக்கலாம், அந்த கவுட். அதே மாதிரி ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, 2011 வந்துட்டு இது ப்ரூவ்டு ஒரு விஷயம். என்னென்னா இந்த CRP அப்படின்றது சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன், அது வந்து ரத்தத்தில் கூட இருக்குது. நிறைய பேர் ப்ளட் டெஸ்ட் எடுத்து எனக்கு கால் கூட பண்ணிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கலாம், கவுட்டாக இருக்கலாம், சிஆர்பி கூட இருக்கலாம், என்ன வந்தாலும் ரெகுலராக உணவு இந்த பழம் எடுத்துக்கும் போது அது வந்து உங்களுக்கு பிளட் லெவலில் குறையும். அது குறையிறது இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக இந்தியாவிலேருந்து ஃபாரின் போவாங்க, இந்த கிளைமேட் அவங்களுக்கு ஒத்து வராது, இங்கேருந்து அங்கே போகும்போது அங்கே ரொம்ப குளிர் இருக்குது, சில் பிளெயின்ஸ், அதுக்கும் இந்த கிளைமேட் செட் ஆகிறதுக்கு நான் சொல்கிறது வந்து இங்கேருந்து போனோடனே ரெகுலராக அங்கே அந்த ஃப்ரூட் நிறைய எடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு அது அதுவும் சில் பிளெயின்ஸும் வராது, குளிரும் ஒத்துக்கும். வயசானவங்க போகும்போது எனக்கு ரொமட்டாய்டு இருக்குது, எனக்கு ரொமாட்டிக் இருக்குது, இல்லைன்னா எனக்கு சிஆர்பி கூட இருக்குது, கவுட் இருக்குது, நான் வந்து அமெரிக்கா போகிறேன் அங்கே ரொம்ப மைனஸில் இருக்கும், நான் எப்படி உடம்ப செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த பழங்களை தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் போன இந்த பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மருந்துகளாக நான் கொடுக்கறது அடுத்தபட்சம் டிப்ஸாக சொல்கிறது. இது இல்லாமல் இது வந்து ஒரு மிகப்பெரிய பிளட் பியூரிஃபயர், இது வந்து நம்ம ரத்தத்தை கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி டைமில் வந்து இந்த பழத்தை நீங்கள் உணவில் ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை சப்ளிமெண்ட் பண்ணும். ஒரு ஃபோலிக் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்டு நிறைய ஸ்டீராய்டு பெயின் கில்லர்ஸ் எடுத்துப்பாங்க ஆங்கில மருத்துவத்தில், அப்போ அவங்களுக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, ஏன்னா ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி ஆகும். அப்போ ரெகுலராக இந்த பழம் சாப்பிட்டா ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் க்யூரும் ஆகும், அதே மாதிரி அவங்களுக்கு இந்த சிஆர்பி லெவலும் குறையும், அதே மாதிரி அந்த ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி அவங்க தவிர்த்துடலாம். ஸோ ப்ரெக்னென்சியில் இந்த நியூ பிரெயின் டெவலப்மெண்ட்டு, நியூரல் டியூப் டெவலப்மெண்ட், அந்த அவங்களுக்கு அதுக்காக ஃபோலிக் ஆசிட் கொடுப்போம், குழந்தையோட மூல வளர்ச்சி எல்லாத்துக்காண்டியும் அந்த ஃபோலிக் ஆசிட் மாத்திரை பண்ணுற வேலையில் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் ஹெல்த் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 16 பழம் ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டா அவங்க அந்த குழந்தை வந்து மிகப்பெரிய மெமரி இருக்கும், அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் பேஷண்ட்ஸ் 8 வாரம் இந்த பழம் சாப்பிட்டா 100% க்யூர் ஆயிரும் அப்படின்னு ப்ரூவ்ட் எவிடன்ஸ் இது. ரொம்ப இது கிட்னிக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது, எல்லா உறுப்புகளுக்கும் நல்லதுன்றதை விட குறிப்பாக எல்லா பழங்களுமே கேன்சர் வர தடுக்கும், ஆன்டி ஆக்சிடன்ட் இருக்குன்னு சொல்லுவோம், ஆனால் ஈசோஃபெஜல் கேன்சருக்கு இது ரொம்ப ஸ்பெசிஃபிக். அதே மாதிரி வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ரெகுலராக இந்த பழம் எடுக்கும்போது வெயிட் லாஸ் ஆகும். சர்க்கரை வியாதிக்காரங்க எடுக்கக்கூடிய பழம்னா நம்ம கொய்யாக்காய், பப்பாளி, ஆப்பிள், நவாப்பழம் தான் சொல்லுவோம், ஆனால் இந்த பழத்தை ரெகுலராக அவங்க உணவில் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு சர்க்கரை குறையும், அதேமாதிரி அத்திரோஸ்கிலோசிஸ் இருதய ரத்த குழாயில் கொழுப்பு அடையாமல் இருக்கவும், மூளையில் ஸ்ட்ரோக் வராமல் இருக்க, ப்ரிவென்டிவ் மெடிசன் ஃபார் ஸ்ட்ரோக், ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்ஸும் அல்சைமர் பேஷண்ட்ஸும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்துட்டு ஸ்ட்ரோ ரத்த குழாயில் போய் கொழுப்பு அடையாமல் இருக்கும், அந்த ரத்த குழாய்கள் தின்னிங் ஆஃப் பிளட் வெசல் ஆகி ஒரு ஸ்டேஜில் ரப்சர் ஆகும், மூளையில் இருக்க ரத்த குழாய்கள் அதே மாதிரி ஆகாமல் அதோடைய எலாஸ்டிசிட்டியும் பிளட் வெசலோடைய திக்னஸையும் மெயின்டைன் பண்ண அது ரொம்ப உதவுது. அதே மாதிரி ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்ஸும் ரெகுலராக அதை எடுத்துக்கலாம். ஒரு ரொம்ப முக்கியமான உணவு, ப்ரெஷர் வராமல் தடுக்க நான் என்ன பண்ணணும், என் குழந்தைங்களுக்கு பிபி வரக்கூடாது, என் வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் ப்ரெஷர் வரக்கூடாது, நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணால் என் குழந்தைங்களுக்கு பிபி வராதுன்னா, ரெகுலராக இந்த பழம் சாப்பிடும் போது உங்கள் குழந்தைங்களுக்கு பரம்பரையாக ப்ரெஷர் வராமல் நீங்கள் தடுக்கலாம். கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸும் கிட்னியில் ஸ்டோன் இருக்கிற பேஷண்ட்ஸ் மட்டும், உங்கள் ரத்தத்தில் உப்பு கூடியிருக்கு இல்லை லிவர் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் மட்டும் டாக்டர்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு இந்த பழம் எடுங்க. இந்த பழம் வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ரொம்ப சாதாரணமான நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி தான் குயின் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ன்னு மேலே நாடுகளில் சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியம், இது வந்துட்டு வயசாகாமல் நம்மளை பாதுகாக்குமா, ஜென்ரலாக எல்லா பழங்களும் நம்ம இளமையாக வச்சுக்கோம், ஆனால் தோல் தொங்கி போங்க, நம்ம சாகிங் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இது, நம்மளை ரொம்ப யங்காக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப முக்கியம்.
உங்கள் சிஆர்பி லெவல் குறையணும், உங்களுக்கு ரொமாட்டா ஆர்த்ரைடிஸ் க்யூர் ஆகணும், உங்களுடைய கவுட் க்யூர் ஆகணும், உங்களுடைய குழந்தை பயங்கர பிரில்லியண்டாக பிறக்கணும் அப்படின்னு இது பண்ணலாம். இந்த டிப்ஸ் நான் வந்து திவ்யாட்டிருந்து சுட்டேன், வீராவோட அக்கா. அவங்க என்னன்னா, அவங்க ஜெர்மனில் இருந்தாங்க, ஜெர்மனில் எந்த ஃப்ரூட்ஸும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ப்ரெக்னென்சி டைமில் ஒரு நாளைக்கு 10 ஸ்ட்ராபெரி, 1 கிவி, 5 அத்திப்பழம், 5 பேரிச்சம்பழம், 1 செவ்வாழை இதை போட்டு அரைச்சி ஒரு கூழ் மாதிரி சாப்பிடுவாங்க. வேறு எதுவுமே சாப்பிடுவாங்க. 10 மாதமும் கூட அம்மா, அவங்க அம்மா உயிரோடு எல்லாம் அவங்கள பார்த்துக்க முடியல, அதனால அவங்க இதை மட்டும்தான்க்கா பண்ணேன்னு சொன்னாங்க. அவ்வளோ ஒரு பிரில்லியண்டான இன்டெலிஜென்ட்டான ஒரு பேபி வரலாம். இது நீங்கள் ஒரு கூழ் மாதிரி செஞ்சு மாசமாக இருக்கவங்களும் சாப்பிடலாம். நன்றி.